பயிற்சி ஒம்பது புள்ளி ஒன்றில் பத்தொம்போது வருஷம் பாருங்கள் எக்ஸோட லிமிட் எட்டுன்னு இருக்கும்போது எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ இருபத்தஞ்சு என்ற குறியீட்டு முறையின் பொருளை சுருக்கமாக விளக்குவேன் இப்போ எக்ஸோட வேல்யூ எட்டு அப்போ எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எக்ஸுக்கு எட்டுன்னு போட்டோம்னா நமக்கு இருபத்தஞ்சி ரிசல்ட் வருங்களாம் ஆனால் லிமிட்டில் கொடுக்குறாங்க அதை வந்து விளக்க சொல்கிறாங்க அது என்னென்னா எக்ஸின் மதிப்பு தேவையான அளவு எட்டுக்கு அருகிலும் எட்டை விட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும்போது அதாவது எக்ஸோட மதிப்பு எட் லிமிட் வந்து எட்டு தேவையான அளவு எட்டு கறிகளும் எட்டை விட குறைவாகும் எட்டு கறிகள்னா எட்டு புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று இதை எட்டுன்னு தான் வைப்போம் எட்டு புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்று இது எட்டுன்னு தான் நம்ம தோராயமாக வைப்போம் ஏழு புள்ளி ஒன்பது 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 ஓகேவா ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது ஜீரோ இதெல்லாமே நம்ம எட்டுன்னு தான் கணக்கு வைப்போம் அதுதான் எட்டை விட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும்போது இது எட்டை விட அதிகம் இது எட்டை விட குறைவு எஃபக்சின் மதிப்பு இருபத்தஞ்சிக்கு மிக அருகில் இருக்கும் இப்போ எட்டுன்னா இருபத்தஞ்சி நமக்கு லிமிட்டில் எட்டை விட அதிகம்னா இப்போ இருபத்தஞ்சு புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று அல்லது இருபத்தஞ்சி புள்ளி ஜீரோ ஒன்று ஒன்று இங்கே வந்து இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது 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 அந்த ரேஞ்சுக்கு வரும் அதாவது பாருங்கள் எக்ஸின் மதிப்பு தேவையான அளவு எட்டுக்கு அருகிலும் அதாவது எட்டை விட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும்போது எஃப்அவெக்சின் மதிப்பு இருபத்தஞ்சிக்கு மிக அருகில் இருக்கும் இருபத்தஞ்சிக்கு மிக அருகில் இருக்குமா எக்ஸோட வேல்யூ எட்டுன்னு எட்டு எண்ணில் எனில் எஃப்அவெக்சின் இடப்பக்கம் இல்லையும் எஃப்அவெக்சின் வள பக்கம் இல்லையும் சமம் அதாவது என்னென்னா இப்போ எட்டு இங்கே வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் ஏழு புள்ளி ஒன்பது 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 இங்கே வந்து எட்டு புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று அதே இங்கே எப்படி வரணும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது 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 அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா புள்ளி ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று வந்து கம்மியாக இருக்கும் மைனஸில் இருபத்தஞ்சிக்கு இந்தாண்ட அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒரு வேல்யூ அதிகமாக இருக்கும் ப்ளஸில் எ இடப்பக்க எல்லையும் வள பக்க எல்லையும் சமம் அதாவது இந்த சைடு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று வேல்யூ அதே ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று ப்ளஸில் வேல்யூ ஓகேவா அதே இருபத்தஞ்சிலேருந்து இந்த சைடு வர எல்லையும் ரைட் சைடு வர எல்லையும் சமமா ஒரே வேல்யூ தான் இருக்குது இது மைனஸில் இது ப்ளஸில் வரும் ஏன்னா இதுலேருந்து மைனஸ் பண்ணால் இது இதுலேருந்து ப்ளஸ் பண்ணால் இது ஒரே வேல்யூ தான் எல்லை சமம் அதுதான் எப்படி சொல்லிட்டுருக்காங்க பாருங்கள் எல்லையும் இடப்பகை இல்லையும் வலப்பக்க எல்லையும் சமம் அப்போ எக்ஸோட லிமிட் வந்து எட்டின் அடுக்கு மைனஸ் அதாவது இங்கே மைனஸ் பண்ணுற வேல்யூவில் இருந்தாலும் அப்போ எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூவும் அதே எக்ஸோட வேல்யூ எட்டு ப்ளஸில் இருக்கிற வேல்யூ இருந்தாலும் எட்டை விட கொஞ்சம் அடிஷ்னலாக போகிறது இந்த சைடு ப்ளஸில் வரதா இருந்தாலும் மைனஸில் வரதாக இருந்தாலும் ரெண்டு இதோட எஃப்எஃப் எக்ஸும் இருபத்தஞ்சி தான் அதை நம்ம தோராயமாக இருபத்தஞ்சுன்னு தான் சொல்லுவோம் அப்போ எஃப் ஆஃப் எட்டின்னு எடுக்கு மைனஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எட்டின்னு எடுக்கு ப்ளஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சுன்னு முடிக்கலாமா அதாவது லிமிட்டில் வந்தால் தான் நான் சொல்கிறேன் லிமிட்டில் வந்து எக்ஸோட வேல்யூ எட்டுன்னு வந்தால் தான் நம்ம இந்த மாதிரி எழுத முடியும் அதே எஃப் ஆஃப் எட்டு ஈக்குவல் டு இருபத்தஞ்சுனா அதுக்கு வந்து எல்லை கிடையாது ஓகேவா எட்டுன்னு போட்டால் இருபத்தஞ்சுன்னு ரிசல்ட் வரும் அவ்வளோதான் ஆனால் லிமிட்டில் கொடுத்தானா இடப்பக்க எல்லை வலப்பக்க இல்லை அதாவது மைனஸ் ப்ளஸ்னு வருதா இது வந்து இடப்பக்க இல்லை இது வந்து வலப்பக்க எல்லை ரெண்டு பக்கமும் நமக்கு எல்லை வருது அதாவது இடப்பக்கலையும் வலப்பக்க இல்லையும் ஒரே அளவு லிமிட்டில் இருக்கும் ஓகேவா அதனால தான் இந்த எல்லை வருது அந்த லிமிட் வந்தால் மட்டும்தான் இந்த எல்லை வரும் தோராயமாக வந்து இந்த லிமிட் வந்தால் டைரெக்டாக இருபத்தஞ்சுன்னு வராது இருபத்தஞ்சை விட கொஞ்சம் கம்மியாகவோ அதிகமாகவும் இருக்கும் ஆனால் கம்மியாக வந்தாலும் அதிகமாக வர அளவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் இருக்கும் அது இருபத்தஞ்சிலேருந்து ஒன்று கழிச்சா இருபத்தி நாலா இருபத்தஞ்சோட ஒன்று செத்துனா இருபத்தறா அந்த ரேஞ்சில் அது இந்த லெஃப்ட் சைடு பார்த்தாலும் ஒன்று தான் இருக்கும் ரைட் சைடு பார்த்தாலும் ஒன்று தான் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒன்று வந்து குறைஞ்சிருக்கும் ரைட் சைடு ஒன்று வந்து அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓகேவா அதுதான் இதோட கான்செப்ட் நீங்கள் இது எழுதுனா போதும் இந்த இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிற தேவைப்படுது இதெல்லாம் நீங்கள் எழுத எழுதவில்லை இது வரைக்கும் எழுதனா போதும் இருபதாவது சம் பாருங்கள் எஃப்எஃப் டூ ஈக்குவல் டு நாலு எஃப் ஆஃப் ரெண்டு ஈக்குவல் டு நாலு எனில் எக்ஸின் மதிப்பு இரண்டை போது இங்கே பாருங்கள் எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் டு நாலுன்னு டேரெக்டாக கொடுத்துட்டான் அதாவது உங்களுக்கு எப்படி வரும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாலு ஆஃப் ரெண்டு அப்படின்னா நாலு இங்கே பாருங்கள் எஃப் எஃப் இருக்குது நாலுக்கு நாலு இருக்கா அப்போ எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு இருக்கா எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு வரும் ஓகேவா எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் டு நாலு எனில் எக்ஸின் மதிப்பு இரண்டை நெருங்கும் போது ஆஃப் எக்ஸின் எல்லை மதிப்பை பற்றி ஏதேனும் முடிவு செய்ய இயலுமா அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் லிமிட் இல்லாமல் இங்கே டைரக்டாக எஃப் ஆஃப் ஃப்ரெண்டி ஈக்குவல் டு நாலு எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு கொடுத்துட்டோம் எக்ஸில் ரெண்டுன்னு கொடுத்திங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு நாலுன்னு வரும் இதில் வந்து எல்லையே கிடையாதுல்ல லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ வராது ஏன்னா லிமிட் வந்தால் மட்டும்தான் வரும் ஆனால் இவங்க எல்லை மதிப்பை பற்றி தான் ஏதேனும் முடிவு செய்ய இயலுமான்னு கேட்டிருக்கேங்க முடியாது இருந்தாலும் அதுக்கான எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலாம் எஃப்எஃப் எக்ஸின் எல்லை மதிப்பானது எக்ஸின் மதிப்பு இரண்டை நெருங்கும் போது எஃப்அஃப் எக்ஸின் மதிப்பானது இரண்டின் இருபுறங்களிலும் இருக்கும் அதாவது எங்கே இதில் இருபுறமே வராதுன்னு சொன்னீங்களே இங்கே வருதே அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் எஃப்ஆஃபெக்சின் எல்லை மதிப்பானது எக்ஸின் மதிப்பு இரண்டை போது இந்த சம்மம் மறந்துடுங்க லிமிட் போட்ட மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்படி இருந்தால் இதில் வரும் ஆனால் இதில் அப்படி இல்லை அதனால் இதுக்கு வராதுன்னு தான் நம்ம சொல்ல வரோம் பாருங்கள் எஃப்அக்சின் எல்லை மதிப்பானது எக்ஸின் மதிப்பு இரண்டே நெருங்கும் போது இது வந்து நீங்கள் சம்மு வந்து இப்போ லிமிட்டில் இருக்கிற மாதிரியே புரிஞ்சுங்க அதாவது லிமிட்டில் இருக்கிற மாதிரியே யோசிங்க எஃப்அஃபெக்சின் எல்லை மதிப்பானது அதாவது இந்த கான்செப்டில் இப்படி இருந்தால் தான் சம்முக்கு வந்து நம்ம லிமிட்டில் எல்லை குறிக்க முடியும் ஆனால் நமக்கு எப்படி இல்லை நம்ம இந்த கான்செப்டில் தான் சொல்லணும் இதாக வச்சு பாருங்கள் எஃப் ஆபெக்ஸின் எல்லை மதிப்பானது எக்ஸின் மதிப்பு இரண்டை நெருங்கும்போது எஃப்அபெக்ஸின் மதிப்பானது எஃப் ஆக்ஸோட மதிப்பு இரண்டின் இருபுறங்களிலுமே இருக்குமா ஓகேவா ரெண்டோட ப்ளஸ் சைடும் இருக்கும் மைனஸ் சைடும் இருக்கும் எக்ஸ் இக்குவல் டு ரெண்டு என்னும்போது எஃப்அபெக்ஸ் ஆனது தனித்த மதிப்பை பெறுகிறது பாருங்கள் எல்லை மதிப்பானது எக்ஸ் இரண்டை நெருங்கும் போதுன்னு தான் சொல்லிருக்கான் எக்ஸின் மதிப்பு இரண்டுன்னு சொல்லலை இரண்டை நெருங்கும் போது பர்டிகுலராக எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு சொல்ல ரெண்டை நெருங்கும் போதுன்னு தான் சொல்லியிருக்கான் ஒன்று அதிகமாக இருந்து குறைஞ்சிட்டு வரலாம் அல்லது குறைவாக இருந்து அது ரெண்டை நோக்கி போகலாம் எஃப்ஆப் எக்ஸின் மதிப்பானது இரண்டின் இரு புறங்களிலும் இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டு எஃப் ஆஃப் எக்ஸானது தனித்த மதிப்பை பெறுகிறது எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு டைரெக்டாக கொடுத்தா எஃப்எப் எக்ஸானது என்ன பண்ணுது எக்ஸோட வேல்யூ ரெண்டுனால் நமக்கு நாலு ரிசல்ட் வந்துடுது எஃப்ஆப் டூ ஈக்குவல் டு நாலு என்னும்போது எஃப்ஆப் எக்ஸின் எல்லை பற்றி முடிவு செய்ய இயலாது ஏன்னா லிமிட்டில் வந்தால் மட்டும்தான் முடிவு செய்ய முடியும் சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் எழுதுறதுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா எஃப்ஆப் ஈக்குவல் டு ரெண்டு என்னும்போது எஃப்எஃப் ரெண்டு ஈக்குவல் நாலு என்னும்போது எக்ஸின் எல்லை மதிப்பையும் பற்றி முடிவு செய்ய இயலாது முடிஞ்சவரைக்கும் இதே எழுதுங்க முடிஞ்சால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படி எனக்கு எதுவும் ஞாபகம் அப்படின்னா இதே எழுதி வைங்க ஓகேவா நமக்கிமே இது ஹெல்த்தி ஆகணும் சப்போஸ் என்னால் அதிகம் மெமரி பண்ண முடியல அப்படிங்கிறங்க இதை ஏதாவது எழுதி வீங்க இந்த கொஸ்டின் வந்தால் விட்டுட்டு வராதீங்க அதுதான் சொல்கிறேன் சம்மும் வருஷமும் சம்மும் ஒரே ஆன்சர் தான் ஆனால் என்ன வித்தியாசம்னா கொஸ்டினை மாற்றி கொடுத்துருப்பான் மாற்றி ஆல்ட்ரு பண்ணி அதாவது எஃப்எஃப் டூ ஈக்குவல் டு நாலுன்னு கொடுத்துருப்பான் ஓகேவா அப்போ எக்ஸின் மதிப்பு இரண்டே நேரும்போது எஃப்எப் எக்ஸின் எல்லை மதிப்பை பற்றி ஏதேன்னு முடிவு செய்யலமா இருபத்தொன்னில் என்ன கொடுத்துருவோம்னா எஃப்எஃப் டூ ஈக்குவல் நாலுன்னு கொடுத்து மாட்டான் எக்ஸின் மதிப்பு இரண்டை எஃப் ஆஃப் எக்ஸின் எல்லை மதிப்பு நாலுன்னு கொடுத்துருவோம் இந்த நாளை வந்து இங்கே கொடுத்துருவோம் நாலு எனில் ஆஃப் டூவை பற்றி ஏதேனும் முடிவு செய்யலாமா அதாவது எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ நாலு ஓகேவா எஃப்எஃப் எக்ஸோட வேல்யூ நாலு ஆனால் எஃப்எஃப் டூன்னு அப்ளை பண்ணோம்னா நமக்கு எல்லையை வந்து முடிவு செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க இதே இதுதான் நமக்கு நாளை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகேவா எஃப்எஃப்எக்ஸ் இது போன சமில்ல வந்து எஃப்எக்சின் எல்லை மதிப்பை பற்றி எதுன்னு முடிவு செய்ய முடியுமான்னு கேட்டாங்க இப்போ எப்படி கொடுக்குறான்னா எஃப்எஃப் வேல்யூ நாலு ஓகேவா இப்படி கொடுத்துட்டோம் எஃப்எஃப் எக்ஸ் நாலு அப்போ எல்லை மதிப்பு முடிவு செய்ய முடியுமா இந்த எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் நாலுன்னு கொடுத்துட்டு எஃப்ஆப் டூ கொஸ்டின் கேட்குறான் முன்ன எஃப்ஆப் டூ நாலுன்னு கொடுத்துட்டு எஃப்அஃப் கேள்வி கேட்டோம் பாருங்கள் எக்ஸின் மதிப்பு இரண்டை நிருக்கும்போது எஃப்ஆப் எக்ஸின் எல்லை மதிப்பு நாலு எனில் எஃப்ஆர் டூவை பற்றி ஏதேனும் முடிவு செய்ய இல்லாமா விடைக்கான விளக்கம் தருக இதே கொஸ்டின் தான் ஆல்ட்ரு பண்ணுறாங்க அதனால் இதே ஆன்சர் தான்